சில ஆண்டுகளாக சினிமாவில் இருந்து விலகியிருந்த நடிகர் பிரசாந்த் அந்தகன் படத்தின் மூலமாக ரீ என்ட்ரி கொடுத்திருக்கிறார். அந்தகன் படத்தை தாமே தயாரித்து இயக்கி மகன் பிரசாந்தின் திரை வாழ்க்கையில் மீண்டும் ஒளியேற்றி வைத்திருக்கிறார் இயக்குனர் தியாகராஜன். 90s கிட்ஸ்களின் ஃபேவரைட் ஜோடியான பிரசாந்த் சிம்ரன் காம்போ அந்தகன் படத்தில் இணைந்து நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் அந்தகன் பட சக்சஸ் மீட் சென்னையில் நடைபெற்றது. வழக்கமாக மேடையில் ஏறினாலே தட்டாலடியாக பேசி கான்ட்ரவர்சி கிரியேட் செய்யும் நடிகை வனிதா விஜயகுமார் அந்தகன் பட விழாவில் சாந்தமாக சிரித்து கொண்டே பொறுமையாக பேசினார். நடுவில் பார்த்தீங்கன்னா 80s நிறைய இருந்தது. பட் இந்த 90s கொஞ்சம் காணாமல் போயிடுச்சோ, ஏன்னா மில்லினியம் 2K இதெல்லாம் வந்தது. ஆனால் 90s எங்கேயும் மிஸ் ஆன மாதிரியே இருந்தது. தேங்க்ஸ் டு பிரசாந்த், 90s இஸ் பேக் அண்ட் ஆஃப்கோர்ஸ். அடுத்ததாக வந்த நடிகை சிம்ரன் பிரசாந்த் தான் தனக்கு ராசியான ஜோடி என்றதோடு தற்போது தனது சினிமா வாழ்க்கையில் 29வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருப்பதோடு 60வது ஆண்டையும் இதே மாதிரி கொண்டாட வேண்டும் என எமோஷனலாக பேசினார். ஏ, இன்னும் 30 இயர்ஸ்க்கு போகணும், நான் வந்து 60 இயர்ஸ் இங்கே கொண்டாடணும்னு என்னோட ஆசை என் கரியரில். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அனதர் ஸ்டார்ட் ஃபார் மீ வித் அந்தகன். வழக்கமான நக்கல் நையாண்டியோடு மைக்கை பிடித்த இயக்குனர் KS ரவிக்குமார் பிரசாந்திற்கு வாழ்த்து கூறி சிம்ரன் இன்னும் எத்தனை வருஷமானாலும் கொண்டாடப்படக்கூடிய நபர் என்றார். சினிமாவே சிலரை கெட்டியாக பிடித்து கொள்ளும் என்ற KS ரவிக்குமார் நகைச்சுவை கலைஞர் நாகேஷ் கூட அந்த மாதிரிதான் என தசாவதாரம் பட ஷூட்டிங்கில் நடந்ததை பகிர்ந்து கொண்டார். 29 வருஷம் தான் இன்னும் வளருவேன், நீங்கள் இன்னும் 30 வருஷம் வேண்டிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து நடிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க சினிமா விடாது. நீங்கள் சினிமா விட்டு போகணும்னு நினச்சா கூட சினிமா விடாது. நாகேஷ் சாரெல்லாம் கடைசி வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். தசாவதாரம் தான் அவருடைய கடைசி படம். அப்போ நடக்கிறதுக்கே பயப்படுவார், ஏன்னா அப்போ அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பேசிக் கொண்டிருந்த போதே படத்தின் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் குறித்து ஏன் பேசவே இல்லை என தியாகராஜனை நோக்கி KS ரவிக்குமார் கேள்வி எழுப்பினார். பட தயாரிப்பு பணியின் போதே சந்தோஷ் நாராயணனுக்கும் படக்குழுவிற்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் அது தெரியாமல் KS ரவிக்குமார் பேசியது இயக்குனர் தியாகராஜனை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கியது. எல்லாருக்கும் நன்றி சொன்னீங்க, ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணனுக்கு மட்டும் நன்றி சொன்னீங்க? நல்லா தானே போய்கிட்டு இருக்கலாம், ஏன் இப்போ சந்தோஷ் சந்தோஷ் நாராயணன் அதானே சார் சொன்னேன், நல்லா தானே போய்கிட்டு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கேன் சார். படத்தின் சக்சஸ் மீட்டில் பேசிய நடிகர் பிரசாந்த் சமுத்திரக்கணி KS ரவிக்குமார் ஊர்வசி யோகி பாபு என படக்குழுவில் ஒவ்வொருவரது பெயரையும் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்தார். தந்தை தியாகராஜனில் தொடங்கி வரிசையாக எல்லோருக்கும் நன்றி கூறிய பிரசாந்த் வரும் காலங்களில் தன்னுடன் அடுத்தடுத்த படங்களில் நடிக்க போகும் நடிகர்கள் நடிகைகளுக்கு கூட நன்றி என்றெல்லாம் பேசினார். ஆனால் மேடையிலேயே அமர்ந்திருந்த நடிகை சிம்ரன் பிரியா ஆனந்த் ஆகிய இருவரையும் மறந்து விட்டார். நிகழ்ச்சி முடிந்து பொன்னாடை அணிவிப்பது போன்ற சம்பிரதாயங்கள் முடிந்த பிறகுதான் மீண்டும் மைக்கை பிடித்து சிம்ரன் பிரியா ஆனந்த் வனிதா குறித்து பேசினார். எல்லாரும் விஷ் பண்ணும்போது ஏதோ ஒன்று யாரும் மறந்துட்டேன் நினைக்கும் போது இப்போதான் உட்காந்து பிறந்த ஏன் வந்துச்சு, தேங்க்ஸ் டு பிரியா அகேன். எங்கூட நடிச்ச சிம்ரன் பிரியா சொல்ல மறந்துட்டேன். ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ரெண்டு பேரும் நடித்த படம் ஹிட்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் ஆன காரணம் ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் ஜாயின் டுகெதர் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் அஸ் வி ரியலி. கடைசியாக நிகழ்ச்சி நிறைவு பெறும்போது பேசியே ஆக வேண்டும் என அடம் பிடித்த KS ரவிக்குமார் பிரசாந்திற்கு எப்போதுதான் திருமணம் செய்வீர்கள் என தியாகராஜனை நோக்கி கேள்வி எழுப்ப அரங்கில் சிரிப்பலை உருவானது. அதற்கு நல்ல குடும்ப பங்கான பெண்ணை தேடிக்கொண்டிருப்பதாக கூறிய தியாகராஜன் விரைவில் திருமண செய்தி வரும் என அப்டேட் கொடுக்க வெட்கத்தில் கையை பிசைந்தபடியே நின்றார் டாப் ஸ்டார் பிரசாந்த். இந்த படம் சக்சஸ் ஆச்சுன்னா தான் அது அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் கேட்டேன் ஷூட்டிங் டைத்தில் எப்போ சார் பிரசாந்துக்கு கல்யாணம்னு. இது அலையன்ஸ் சீரியஸாக தேடித்தான் இருக்காங்க, ஒரு நல்ல குடும்ப பாங்கான ஒரு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க அம்மா.
வெகு விரைவில் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் பட வேலைகள்லாம் நிறுத்திட்டு பிரசாந்துக்கு பொண்ணு தேடி கல்யாணம் பண்றது தான் என்னுடைய வேலை. 2005 கிரகலட்சுமி என்பவரை திருமணம் செய்த பிரசாந்த் 2009 விவாகரத்து பெற்று பிரிந்தர். அதன் பின்னர் சினிமாவிலும் பிரசாந்த் சரியாக கவனம் செலுத்த முடியாமல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.